லியோ படத்தில் நடிக்கிறேன், சின்ன கேரக்டர் பட் மெயின் கேரக்டர் இருந்தேன். குளூரில் வந்து அந்த டீமை பார்க்கறதுனால பிரமிச்சு போயிட்டேன். என்னத்துக்குன்னா ஒரு பெரிய ஒரு ஹாலிவுட்டில் நடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எடுத்த உடனே எனக்கு இப்போ தான் சினிமாவில் வந்திருக்கேன். நான் டேரக்டர் கூட எனக்கு லோகேஷ் சார் கூட ஒர்க் பண்ணுறது வந்துட்டு முதல்ல பயமாக இருந்துச்சு. இந்தியாவில் பெரிய டேரக்டர் அவர், நல்லா நடிக்கிறீங்க நீங்கள் சொன்னார். எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அவர் நல்லா நடிக்கிற சொல்லிட்டு போய் ரெண்டு மூணு நாள் தூக்கமே வரல எனக்கு. இப்படி தான் அங்கே பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன். அவங்க போயிட்டு பெரிய சில பேர் இங்கே போய் சொல்லுவாங்க பெரிய மேனேஜராக இருந்தேன், அதெல்லாம் இல்லை. நான் ஸ்ட்ரீட் லைஃப்பில் தான் நான் வாழ்ந்தேன். ஓகே. ஆமாம், ஆனால் லைஃப் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. விட்டு போயிட்ட பிறகு அந்த குழந்தைய இன்றைக்கி வரைக்கும் நான் தான் காப்பாற்றுருக்கேன். என்னோடய குழந்தைய நான் அவனுக்கு அம்மாவாக மாறிட்டேன். எனக்கு அவ எப்படி பால் குடிக்கணும்னு தெரியாது. வெல்கம் டு அவர் ஷோ. இன்னைக்கு நம்ம ஷோவில் நடிகர் ஜவஹர் நம்ம கூட இருக்கிறாங்க, வாங்க அவங்க கூட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே ஜவஹர் சார், நீங்கள் ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி கொடுத்த இன்டர்வியூ இப்போ வந்து நிறையா வைரலாக போயிட்டுருக்கு. அண்டு இப்போ வந்து எல்லாருமே உங்ககிட்ட வந்து இன்டர்வியூ எடுக்கிறதோ பேசுகிறதோ உங்ககிட்ட என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு இல்லையா? ஆமாம். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அது ரெண்டு வருஷம் முன்னாடி போனது போயிடுச்சு. பட் அதுக்கப்புறம் படத்தில் நடிக்க ஆரம்பித்தேன். இப்போது GV2 படத்தில் நான் மெயின் கேரக்டர் பண்ணியிருக்கேன். அது பார்த்து ரெண்டாவது வந்து லியோ படத்தில் நடிக்கிறேன், சின்ன கேரக்டர் பட் மெயின் கேரக்டர் இருந்தேன், நடிச்சுட்டு இருக்கேன். ஓகே. ஸோ அதனாலேயே வந்து ஒரு லைம் லைட்டுக்கு வந்துட்டிங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கே, அப்படிங்களா? அப்படியெல்லாம் இல்லை, அது ஒரு இஷ்யூவாக வந்துச்சு. அது சரி, அது அது பற்றி பேச விரும்பலை. போனதை இருக்கட்டும். இப்போ வந்து சினிமாவில் முழு கவனமாக இருக்கேன். சரி, அதனால் லியோக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். லியோ வந்த பிறகு தெரியல எப்படி இருந்தேன். லியோ ஒரு பெரிய பிரேக்காக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக பிரேக் இருக்கும். எனக்கே வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னத்துனா GV2 வந்து சின்ன, அதுவும் பெரிய கம்பெனி தான். அதுக்கப்புறம் லியோவில் நடிக்கிறது ரொம்ப பெருமையாக போடுறேன். என்னத்துனா இது பெரிய பெரிய நடிகர்கள்லாம் நடிக்கிறாங்க, பெரிய பெரிய சீனியர் நடிகர்கள் நடிக்கிறாங்க, பெரிய லெஜெண்ட் ஃப்ரம் ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், மலையாளம், கிட்டத்தட்ட 40 நடிகர்கள் இருக்காங்க. பெரிய எல்லாமே பெரிய நடிகருங்க. அதில் நான் நடிக்கிறது ரொம்ப பெருமையாக நடிக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த லோகேஷ் கனகராஜ் சாருக்கும் ரொம்ப நான் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. எனக்கு இந்த படம் அவங்க ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணாங்க. எனக்கு இது மாதிரி சார் இது மாதிரி பண்ணுவீங்களா கேட்டாங்க. எந்த கம்பெனி தெரியாது எனக்கு. சரி பண்ணுவோம் சார், யார் டைரக்டர் எதுன்னு தெரியாது. சரி ஆஃபீஸ்க்கு வாங்க சார், ஆடிஷன் பண்ணும் பார்க்கலான்னு கூப்பிட்டாங்க. சரி அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சது லோகேஷ் சார் ஆஃபீஸ்ன்னு. அப்புறம் கொஞ்சம் பயம் வந்துச்சு. நான் நம்மளை கூப்பிட்டு சரி சும்மா கூப்பிடுவாங்க, இது மாதிரி பெரிய கம்பெனிலாம் கூப்பிட்டு சான்ஸ்க்காக நடிகர்கள் தேடுவாங்க. அதில் நான் ஒருத்தனாக இருப்பேன், பட்டு சான்ஸ் கிடைக்கும்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி போனது போட்டும் போய் ஆடிஷன்லாம் முடிஞ்சிடுச்சு. அப்புறம் 1 வீக் அப்புறம் ஃபோன் எதுவுமே வரல. சரி அவ்வளோதான். சரி அப்புறம் சார் உங்களுக்கு ஒரு எங்களுக்கு வந்து ஒரு 40 டேஸ் ஷெட்யூலுக்கு போகிறோம், வர முடியுமா கேட்டாங்க. சரி சார், என்ன கேரக்டர்னால் நல்ல கேரக்டர் சார் உங்களுக்கு சொல்லி படம் புக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் காஷ்மீர் போயிருந்தோம். காஷ்மீருக்கு போயிட்டு அங்கே வந்து 40 டேஸ் அங்கே தான் தங்கியிருந்தோம். நான் போன டைம் வந்து 0-17 கீழே இருந்துச்சு, 17-15 அந்த மாதிரி இருந்துச்சு. சரி குளூரில் வந்து அந்த டீமை பார்க்கறதுனால பிரமிச்சு போயிட்டேன். என்னத்துக்குன்னா ஒரு பெரிய ஒரு ஹாலிவுட்டில் நடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எடுத்த உடனே எனக்கு இப்போ தான் சினிமாவில் வந்திருக்கேன். நான் எடுத்த உடனே பெரிய நான் அது மாதிரி செட் பார்த்தது இல்லை, அது மாதிரி கேமரா பார்த்தது இல்லை, எல்லாமே புதுசு எனக்கு. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கூட இல்லை சினிமாவில், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. கொஞ்சம் பயம். சரி எல்லாமே பெரிய பெரிய ஆட்கள் தான். கேமரா டீம் பார்த்தா ஒரு 20 பேர் கேமராமேனாக இருக்காங்க, அசிஸ்டண்ட் கிட்டத்தட்ட 2000 பேர் இருக்காங்க. காஷ்மீரில் பெரிய டீமாக இருந்துச்சு. எல்லாருக்கும் கேரவன், எனக்கும் தனி கேரவன் கொடுத்தாங்க.
நமக்கு எல்லாமே கொடுத்துருக்கு, நம்மளும் ஒர்க் பண்ணணும்ல, அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணணும். அந்த பயம் வந்து இருந்துக்கினே தான் இருந்துச்சு. நம்ம எப்படி இந்த படம் பண்ண போகிறோம், ஒரு பயம் விஜய் சார் கூட பண்ணணும், அப்புறம் சரி வந்துட்டோம் சரி பண்ணலாம் சொல்லிட்டு. ஆனால் அங்கே ஒர்க் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. எப்படி சொல்கிறதுனா, அவங்க நைட்டு வரைக்கும் ஷூட் போவாங்க, எப்போனா சன்லைட்லனா ஷூட்டிங் கேன்சல் பண்ணிவிடுவாங்க. அது மாதிரிலாம் நிறைய தடவை நடந்துச்சு. அப்புறம் ஒர்க் இந்த அந்த லைட்ஸ்மேன் ப்ரொடக்ஷன் டீம் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் அவங்களாம் எப்போவுமே நடிகருங்களாம் டக்குன்னு கேரன் வந்துடுவாங்க, நடித்து முடிச்சுட்டு பிறகு கேரன் வந்துட்டு உள்ளே வார்மாக இருக்கும், ரெஸ்ட் எடுத்துப்போம். அவங்க பாவம் அவங்கள பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்கும். என்னதுன்னா இங்கேருந்து போனவங்க, தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க, அவங்க கோல்டுன்றது கோல்ட் டெம்பரேச்சரில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக ரொம்ப ஆமாம் என்னத்துனா -17, -20 அது மேலே கூட இருக்கும். எப்போவுமே ஸ்னோ வந்து கிட்ட மழை மாதிரி இருந்துச்சு எல்லா இடத்துலையும். அப்படி அந்த அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாரும், ஆனால் நடிகர்களோடு அங்கே வேலை செய்தவங்க தான் ரொம்ப கஷ்டமாக நான் ஃபீல் பண்ணேன். என்னத்துனா காலங்காத்தில் எழுந்துப்பாங்க ப்ரொடக்ஷன் சைடில், கிட்டத்தட்ட இத்தனை பேருக்கு சமைக்கணும். அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து லோகேஷ் சார் கூட ஒர்க் பண்ணுற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பரான ஆளுங்க. ஒரு ஆர்டிஸ்ட்க்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் அங்கே தான் நான் பார்த்தேன். ரொம்ப மரியாதையாக நடந்துப்பாங்க. சார் என்ன சார் வேணும், கம்ஃபர்டபுளாக இருக்கா, ஹோட்டல் கரெக்டாக இருக்கா, மேனேஜர் கூட அந்த படத்தில் ஒர்க் பண்ண மேனேஜர்ஸ் 2-3 பேர் இருந்தாங்க. எல்லோரும் வந்து கரெக்டாக எப்படாச்சும் சார் ஷூட்டிங் நான் நடந்து வந்துடுறேன் சார், அப்படியே பார்த்துனே போகலாம், ஸ்னோவெல்லாம் பார்த்துன்னு நான் நடந்து வந்துடுறேன் சார், வேண்டாம் சார் நான் அவர் திட்டு வரேன்னேன். நீங்கள் எப்படி நீ நடந்து வரலாம் நீங்கள் சார், என்ன சார் கொஞ்சம் தூரம் சார், ஒரு கிலோமீட்டர் இல்லை சார், நீங்கள் வழிக்கு இழுக்கி விழுந்தீங்கன்னா எங்கள் மேலே தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, எங்கள் மேலே உங்களுக்குன்னு ஒரு கார் இருக்குது, காரில் போங்க வாங்க, நீ நடக்கலாம் கூடாது, அது மாதிரி எதனா வழிக்கிடுச்சுன்னா எதனா கை கால் ஒண்டிடுச்சுன்னா நாங்கள் தான் பதில் சொல்லணும். ஆனால் எல்லோரும் ஒரு அன்பாடு நடந்துக்கிட்டாங்க. எதோ ஒன்று அப்படி ஒன்றும் இல்லை. எல்லோரும் சா ப்ரொடக்ஷன்லேருந்து டேரக்டர் கூட எனக்கு லோகேஷ் சார் கூட ஒர்க் பண்ண சந்தோம். முதல்ல பயம் பயமாக இருந்துச்சு, இந்தியாவில் பெரிய டேரக்டர் அவர். சரி இன்னமும் சரி ஒரு சீன்லாம் சொல்ல விரும்பலை. நடித்தேன், நடித்த பிறகு எனக்கு அவர் உடனே மானிட்டர் போய் பார்ப்பார் எப்படி வந்திருக்குன்னு வந்து பார்த்துட்டு ஒரு நாள் என்னை தேடினார். என்னை என்ன தேடினார், இப்போ எங்கே சார் உங்களை எங்கெங்கேயோ போய் பார்த்துருந்தேன், எங்கே சார் இருக்கீங்க, நீங்கள் உள்ளே வாங்க, உள்ளே கொஞ்சம் வார்ம்அப்பாக இருக்கும் இந்த ஸ்க்ரீன் போட்டு பார்க்குறது, உள்ளே உட்காருங்க சார், நல்லா நடிக்கிறீங்க நீங்கள் சொன்னார். எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அவர் நல்லா நடிக்கிற சொல்லிட்டு போய் 2-3 நாள் தூக்கமே வரல எனக்கு. புரியுது எப்படி நீங்கள், அதாவது நீங்கள் உங்களுக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததா முதல்ல இருந்து? எனக்கு இன்ட்ரெஸ்ட், உங்களுடைய பிரதர் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், அவர் வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு, அவரை எல்லாருமே ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம். பட் நீங்கள் இது வரையும் சினிமாவில் வரணும், நம்மளும் அவர் மாதிரி வரணும், நாசர் சார் மாதிரி நம்மளும் படத்தில் வரணும், அந்த ஆசையெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் இல்லை. நடிகனாக வரணும்லாம் உண்மையாகவே நான் எதிர்பார்க்கறது ஒன்று. ஆக்சுவலாக நான் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருந்தேன் 90s அசிஸ்டன்ட் கேமராமேனாக. நான் அப்துல் ரஹ்மான் இருக்கார்ல கேமராமேன், உங்களுக்கு தெரியுமா, அவரோட நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். நான் ஒரு 4 படம் அவர் கூட ஒர்க் பண்ணேன். என்ன படம்னா, இதயம், கிழக்கு வாசல், சிங்காரவேலன், கஸ்தூரி மஞ்சள், அப்புறம் சின்ன கவுண்டர் ஒரு படம், அதில் கிளாஷ் ஒர்க்காக போயிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஃபீல்டு விட்டு நான் விலகிட்டேன். நான் ஃப்ரான்ஸ் போயிட்டேன். ஃப்ரான்ஸில் தான் அங்கே வந்து அங்கே ரொம்ப வருஷம் இருந்துட்டேன். 15 வருஷம் அங்கே இருந்துட்டு பிறகு சரி போதும் ஃப்ரான்ஸ் எடுத்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு, இந்தியாவுக்கு வந்த பிறகு இங்கே என்ன பண்ண தெரியல எனக்கு. இங்கே டோட்டலாக எனக்கு வந்து பாதி வயசு வந்து நான் யூரோப்பில் பழகினால இங்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இங்கே பழக்க வழக்கெல்லாம் இங்கே வேறு மாதிரி இருக்குது. உடனே போயிட்டு வந்தால் தெரியாது. அங்கேயே போயிட்டு கிட்டத்தட்ட நான் வந்து இந்த யூரோப்பியன் மாதிரி தான் என்னோடய வே ஆஃப் லிவிங் அப்படி தான் இருந்துச்சு. அப்படியே இங்கே பழகினாலும் இங்கே வந்தால் எனக்கு வேறு நம்ம கண்ட்ரி தான் மறக்கலை, இருந்தாலும் இங்கே வேறு மாதிரி தெரியும். இங்கே வந்து எல்லாமே ஈஸி. இங்கே சொன்ன டைமுக்கு வர மாட்டாங்க, ஒன்று பேசாமல் ஒன்று செய்ய மாட்டாங்க. இங்கே பழகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. இங்கே எதுவுமே எல்லாமே பொய்யாவே இங்கே பேச ஆரம்பிப்பாங்க, எது இருந்தாலும் ஃப்ராங்காக பேச மாட்டாங்க. பட் நான் ஃப்ரான்ஸில் இருந்தேன்னா ஃப்ராங்காக பேச எனக்கு பழக்கம் வந்துச்சு. எது இருந்தாலும் அவனை தாய்க்கல இன்டர்வியூலாம் பார்த்துருப்பீங்க, நான் ஃப்ராங்காக பேசுவேன். எது இருந்தாலும் ஃப்ராங்காக பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மறைவு இல்லாத
பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்னத்துக்குன்னா, நம்ம ஒளிவு மருதி மறைவு இல்லாது பேசினா தான் அடுத்தவங்களுக்கு என்னன்னு புரியும். புரியுதா உங்களுக்கு? கண்டிப்பாக. நம்மளுக்கு இப்போ ஹைட் பண்ணி சொன்னால் அவங்களுக்கு புரியாது. என் லைஃப் வந்து நான் பேசியிருந்தேன் யூடியூப்பில் நிறைய பேசியிருந்தேன். நான் ஃப்ரான்ஸில் கூட ஒரு பெரிய வேலைலாம் செய்யலை, சின்ன ஜாப் தான் அது. என்ன வேலை செஞ்சீங்க? எனக்கு ஃப்ரான்ஸில் வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து குழந்தையிலேருந்து வந்து உலகத்தை சுற்றி பார்க்கணும் ஆசை, உலகத்தை சுற்றி பார்க்கணும் அப்படி இப்படி தான் ஆசை. சரி, அது நடக்குமோ நடக்காதோ அப்படி தான் இருந்துச்சு. தற்செயலாக ஃப்ரான்ஸ் போனதுனால வந்து எனக்கு அங்கே போயிட்டு பிறகு ஒரு கொஞ்ச நாள் நான் ரெஸ்டாரண்ட்டில் தான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கலை. சரி, அட்மாஸ்ஃபியர் வந்து சரியில்லை, அது வெளியே பார்க்குற அட்மாஸ்ஃபியர் இல்லை. இந்த டைமுக்குள்ளே வந்து ஃபுல்லாகவே ரெஸ்டாரண்ட்குள்ளே இருக்கணும், கிச்சனில் தான். ஓகே, கிச்சனில். கிச்சனில் அதனால் எனக்கு சரி வேண்டாம், நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அட்வென்ச்சர் வேர்ல்ட் ஃபுல்லாக சுற்றணும்னு ஆசையில் வந்து அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணேன். இங்கேருந்து சில ஹேண்டிகிராஃப்ட் திங்ஸ் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு போயிட்டு சம்மரில் வந்து யூரோப் போயிட்டு யூரோப் ஃபுல்லாகவே சுற்றுவேன். ஒரு 20 கண்ட்ரீஸில் போயிட்டு என் பீச்சில் அங்கங்கே விற்கிறது தான். டிக்ளர் ஜாப்லாம் இல்லை, அது அப்படி அப்படியே விற்றாலே ஒரு நாளைக்கு நல்லா கம்ஃபர்டபுள் காசு. அது வேலை செய்கிறதோட அதிக காசு. வேலை செய்யணுன்னா மாதத்துக்கு ஒரு எல்லாம் போக ஒரு 1.5 லட்சம் கிடைக்கும். இது வந்து இது கிட்டத்தட்ட 4 லட்சம் கிடைக்கும். 3 லேக்ஸ் கிடைக்கும். 3 லேக்ஸ்ன்றது மினிமம். நல்லா போச்சுன்னா 4-5 கடும். பட் 4-5 கூட நான் போகல. எனக்கு ரொம்ப காசு சம்பாதிக்கணும்னு ஆசை இல்லை. எனக்கு ஒரு சீசனுக்கு வந்து 15-20 லேக்ஸ் சம்பாதிச்சுட்டு வந்துடணும். இப்போ இல்லை, நான் 2000லேயே அப்போவே 23 இயர்ஸ் முன்னாடி அப்போவே பெரிய காசு அது. சரி, நம்மளுக்கு போதும். அதனால சினிமாலாம் விட்டுட்டேன் நான். சரி, நமக்கு நிறைய சம்பாதிக்க வழி கிடச்சிடுச்சு ஃப்ரான்ஸில். அப்புறம் சுத்த ஆரம்பிச்சிட்டேன். ஜிப்சி மாதிரி இருந்தேன் நான் கிட்டத்தட்ட. பேக் எடுத்துக்கிட்டு உள்ள திங்ஸ்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கண்ட்ரி ஒரு நாடோடைய வாழ்க்கை மாதிரி தான் நான் அங்கே வாழ்ந்துட்டேன். ஸ்டாப்பில் தான் ட்ராவல் பண்ணேன், ட்ரெயினில் பண்ண மாட்டேன். இப்படி தான் பண்ணிட்டு வின்டரில் இந்தியாவுக்கு வந்துடுறேன். இன்டர் இருந்து ரொம்ப கோல்டாக இருக்கும் சொல்லிட்டு இந்தியாவுக்கு வந்துடுறேன். இப்படி தான் அங்கே பிஸ்னஸ் பண்ணியிருந்தேன். அங்கே போய்ட்டு பெரிய சில பேர் இங்கே போய் சொல்லுவாங்க பெரிய மேனேஜராக இருந்தேன், அதெல்லாம் இல்லை. நான் ஸ்ட்ரீட் லைஃப்பில் தான் நான் வாழ்ந்தேன். ஓகே. ஆமாம், ஆனால் லைஃப் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. லைஃப் ரொம்ப கம்ஃபர்டபுள் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நினச்சா இந்தியா கொண்டு போவேன். ஒரு எப்போனா ஒரு நாள் சம்பாதிச்சாலும் இந்தியா கொண்டு போகலாம். அவ்வளோ இன்கம் நிறைய பேர் தெரியாது அது. அதனால் அது லீட் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் வருஷம் போயிட்டு பிறகு இந்தியாவுக்கு வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டு வச்சுட்டு இருக்கேன். இருந்தாலும் எனக்கு அங்கே போக விரும்பல. எப்போனா போயிட்டு வருது, ஹாலிடேஸ்க்காக போயிட்டு வருது. போயிட்டு இப்போ வந்து முழுக்க முழுக்க இப்போ இங்கே தான் இருக்கேன். சினிமாவில் கம்மிட் ஆகிட்ட பிறகு இப்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட போக முடியாது. இப்போ நீங்கள் எப்படி தான் சார் மேனேஜ் பண்ணீங்க? நீங்களே சொன்னீங்க உங்களுடைய பிரதர் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்ச்ட். ஆமாம். அதுக்கப்புறம் அப்பா அம்மா இருக்காங்க. ஆமாம். உங்களையும் பார்த்துக்கணும், இவ்வளோ விஷயங்கள் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? ஐயோ, அது எனக்கு வந்து ஒரு விதம் பார்த்தா கஷ்டம்தான். எனக்கு ஒய்ஃப் இல்லை. ஆக்சுவலாக எனக்கு ஒய்ஃப் இல்லைன்னா ஒரு பிரச்சனையில் போயிட்டாங்கன்னு வைங்களேன். ஓகே. அவங்க வந்து ஒரு என் குழந்தை 8 மாதம் இருக்க சொந்தத்துலேயே போயிட்டாங்க. 8 மாதம். 8 மாதம்னா அவனுக்கு தவிழக்கூட முடியல. எனக்கு தெரிஞ்சு பல்லக்கூடம் இல்லை. விட்டு போயிட்ட பிறகு அந்த குழந்தைய இன்னைக்கு வரைக்கும் நான் தான் காப்பாற்றுன்ருக்கேன். என்னோடய குழந்தைய நான் அவனுக்கு அம்மாவாக மாறிட்டேன். எனக்கு அவ எப்படி பால் குடிக்கணும்னு தெரியாது. என் குழந்தையா இல்லை ஆம்பளை பையன்? ஆம்பளை பையன். ஓகே. எப்படி ஃபீட் பண்ணுறது தெரியாது. அப்புறம் அந்த டைமில் கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சு. விட்டு போயிட்டு போய் இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்க்கலாம். அவங்க போனவங்க அப்படியே போயிட்டாங்க. கோர்ட்டில் கொஞ்சம் போட்டு என்ன பிரச்சனை பண்ணாங்க. பட் கோர்ட்டில் வந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து 1 இயர் சைல்டு ஷுட் பி கிவன் டு ஃபாதர் தான் ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. அவங்கள பற்றி நான் பேச விரும்பலை, தப்பாக பேச விரும்பலை. அந்த குழந்தைய வளர்க்கறதுக்காக நான் ஃப்ரான்ஸ்லாம் போகல. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த டைமில் வந்து எங்கள் அம்மா கொஞ்சம் பரவாயில்லையாக இருந்தாங்க. எல்லோரையும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன் நான். என் குழந்தைய வளர்க்கணும், எங்கள் அம்மா அப்பா பார்க்கணும், தம்பியை பார்க்கணும், நான் சமைக்கணும், நான் கடைக்கு ஓடணும், ஓடி வரணும். பட் அது ஒரு நம்ம இந்த பிளானெட்டுக்கு வந்துட்டு நம்ம இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம நான் நல்லா வளர்க்கணும்னு வச்சா இன்றைக்கி அந்த ஃப்ரான்ஸில் போய் வாழ முடியும். நல்லா வளர்க்க ஃப்ரான்ஸில் எப்படி வேணால் இருக்கலாம். இன்றைக்கு வரைக்கும் போக விரும்பலை. கஷ்டமோ நஷ்டமோ நம்ம எங்கே பிறந்தோம் அங்கே தான் இருக்கணும். சரியா? ஆல்மோஸ்ட் எனக்கு தேவையானதெல்லாம் நான் ஒரு நல்ல வீடு கட்டினேன், எனக்காக கட்டிக்கிட்டேன், எனக்காக ஒரு இன்கமும் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கு வரைக்கும் யாரும் டிபெண்ட் பண்ணலை. இன்றைக்கு வரைக்கும் நான் நல்லா தான் இருக்கேன்.
இப்போது படத்தில் நடிக்கிறதுனால கொஞ்சம் பேமெண்ட் வந்துச்சு, ஐ எம் ஹாப்பி. நான் யாரும் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கடாலாம் இல்லை, இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணி அப்படியே சர்வே பண்ணிப்பேன் நான். அது பார்க்குறதும் ஒரு ஆசை தானே, சரியா இன்னொரு உலகத்தில் நம்ம போய் பிறக்க போகிறது இல்லை. நம்ம இறந்துட்டா நம்மளுக்கு யாரும் தெரியாது, அம்மா கனெக்ஷன் இல்லை, அண்ணன் இல்லை. இருக்கிற வரைக்கும் அந்த உறவு ஸ்ட்ராங்காக இருக்கணும். அவர் ஒரு டைமில் வந்து செங்கல்பேட்டில் வந்து ஒரு 10 நாள் ஷூட்டிங் நடந்துச்சு செங்கல்பேட்டிலேயே. நாங்கள் இருக்க வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கம் 1-2 கிலோமீட்டர்ஸ்லேயே ஷூட்டிங் நடக்குது. நான் சொல்கிறது இப்போ இல்லை, நியர்லி 20 இயர்ஸ் ஆகும். அப்போயே வரல அவர், அப்பொழுதே வரல அவர். ஏன் அந்த கோபம் அவருக்கு உங்கள் மேலே? ஏதாச்சும் நீங்கள் ஏதாவது கோபம் அப்படிலாம் இல்லை, அது பிரச்சனை வேற. அது நான் பிரச்சனை வேற. அதுக்காக தான் கமிலா மேடம் வந்து வாயை திறக்கலை. அவங்களை அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். இப்போ இது எலபரேட் பண்ணலாம் விரும்பலை நான். அவருக்கு இன்றைக்கு வரைக்கும் விருப்பம் இல்லை. சரி, அதுக்கு ஒரு பதில் வரும், காலம் பதில் வரும், பதில் சொல்லும் தெரியுமா உங்களுக்கு? நான் தான் இருந்தாலும் நான் இப்போ தான் யூடியூப்பில் ஒன்று பார்த்துன்னு வந்தேன் ஒரு 2 டேஸ் முன்னாடி, ஒரு சின்ன ஒரு கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. குழந்தை வந்து 5 வயசில் அந்த அப்பா அப்பா சொன்னான்னா, எங்கள் அப்பா தான் எனக்கு எல்லாம் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாருன்னு 5 வயசில் சொல்கிறான். ஒரு டீனேஜ் ஆகிட்ட பிறகு என்ன எங்கள் அப்பா எப்போ பார்த்தாலும் அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது சொல்கிறாரு அப்படி சொல்கிறான். அப்புறம் 25 இயர்ஸில் எப்படியுமா அம்மா அப்பா சொல்கிறான், எப்படியுமா இவர் கூட இன்றைக்கி நாள் இருந்தேன்னு சொல்கிறான். அப்புறம் 30 இயர்ஸ் வந்து அப்பா அவனை பேசுறதே நிறுத்திக்கிட்டான். அப்புறம் அவனுக்கு குழந்தை வந்து 50 இயர்ஸில் சொல்கிறான், அவங்க அப்பா செத்துட்டு பிறகு சொல்கிறான், நீ நல்லா இருக்கனா இதை எங்கள் அப்பா தான் காரணம் சொல்கிறான். அவர் யூடியூப்பில் பார்த்தேன். அதை பார்த்தா சைக்கிள் தான், அது கண்டிப்பாக சைக்கிள் தான், உலகமே ஒரு சைக்கிள் தான். அதனால் இப்போது அவர் ஒரு டைம் வரும், அதுக்கு எனக்கும் ஒரு டைம் வந்துச்சு. எனக்கு வந்து 50 இயர்ஸ் ஆகும், எனக்கு உலகமே எனக்கு இந்த வயசில் தான் தெரிஞ்சிச்சு. அது உண்மை தான், அது எனக்கு கண்ணு பிளைண்டாக இருந்தேன் நான், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படி அப்படி என் லைஃப் அப்படி தான் போய். எனக்கு இன்றைக்கி வரைக்கும் நான் எதுவுமே அனுபவிச்சுக்கல, எது இருந்தாலும் என் குழந்தை, எங்கள் அம்மா அப்பா, முந்தானத்து கூட என் பையனுக்கு பர்த்டே, எங்கள் அம்மா அப்பா முன்னாடி தான் நடந்துச்சு. அது அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அந்த ஃபேமிலி மொத்தத்துக்கு? நான் எதுவுமே சொல்ல விரும்பல, ஒரு காலம் வரும், எல்லாருக்கும் ஒரு காலம் வரும். எங்க பெரிய பெரிய ஜம்பு நடிகர்கள் காணாம போயிட்டாங்க, எல்லாருக்கும் ஒரு காலம் வரும் இல்ல? ஒருவேளை இவர் நடிகராக இருக்கிறாரு, அதுவும் நல்லா நடிகராக இருக்காரு, நல்லா சம்பாதிக்கிறாரு, அதனால நீங்கள் எல்லாரும் ஒரு நார்மலான லைஃப் லீட் பண்றீங்க, அதனால இந்த ஒரு இல்லை என்ன லீட் பண்ணாலும் சரிங்க அப்படியே உங்கள் இதுக்கே வரேன். என்னதான் கூட ஒரு ரம்ஜான் வருது, பக்ரீத் வருது, எங்கள் பண்டிகை, ஒரு நாள் நான் வரேம்மா, ஒரு நாள் நீங்கள் அது எக்ஸ்டென்னாக வச்சுருந்துருந்தா கூட அந்த பிரச்சனை வெளியே வந்திருக்காது. புரியுதா உங்களுக்கு? எந்த கான்ட்ராக்டும் இல்லாத இந்த எலெக்ஷனுக்கு என்னத்துக்கு நான் சொல்ல வந்தேன்னா, இவர் வந்து மேடையில் ஏறுனா பேசுறதுனா பெருசாக பேசுகிறாரு. புரியுதா உங்களுக்கு? இவர் சொல்கிற வார்த்தை தான் நம்ம பப்ளிக்கு போய் கரெக்டாக போய் உட்காரும், ஆனால் அவர் சொல்கிறதெல்லாம் தப்புன்னு என்னோட எண்ணத்துக்கு. ஓகே, புரியுதா? என்ன பண்ண முடியாது, இப்போ பேசினாலும் வேஸ்ட்டு தான், இது வேஸ்ட் ஆஃப் டைம் நினைக்கிறேன் நான் கேட்குறது. சரி, ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு இன்னும் இப்போ நீங்கள் லியோ படத்தில் நடிச்சிருக்கீங்க, அடுத்து இன்னொரு பெரிய பெரிய படத்தில் நடிச்சுட்டே வந்து நீங்கள் எப்படி உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க சொல்லுங்கள். நான் வந்து லியோ படத்தில் நடித்து முடிச்சிட்டேன், முடிக்கிறது பெரிய விஷயமா இருந்துச்சு, பயத்தில் நடிச்சேன்னு வைங்களேன். நான் ஒரு குறிக்கோளோட தான் என்னை வாழ்க்கை இன்றைக்கு வரைக்கும் நகர்றதே ஒரு குறிக்கோளோட தான் போகிறேன். நான் வந்து எக்ஸாக்டாக ஒரு 5-7 இயர்ஸ் நல்ல வாய்ப்புகள் வந்தால் நடிப்பேன். நான் சம்பாதிச்சா எனக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் நான் சம்பாதிப்பேன். நான் ஆல்ரெடி நான் ஒரு வீடு கட்டின்ட்டுருக்கேன், இப்போது நான் ஒரு வீடு கட்டின்ட்டுருக்கேன், எனக்கு செகண்ட் வீடு, என் பர்சனல் வீடு. புரியுதா? அது பூர்த்தி பண்ணுற வரைக்கும் ஓரளவுக்கு முடிச்சிட்டேன், ஒரு 80% முடிச்சிட்டேன். ஒரு 20% வந்து ரொம்ப தத்தளிக்கிறேன், என்னால் முடியல, அது எப்படிச்சும் முடிச்சு விடணும் வைங்களேன். சினிமானா கொஞ்சம் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக முடிக்கலாம். அது முடிச்சிட்ட பிறகு எனக்கு தேவையான ஒரு வண்டி, ஒரே ஒரு வண்டி தான் எனக்கு, ஒரு வெஹிக்கிள், நல்ல படமாக நடிக்கணும், நாசர் மாதிரி நல்ல பேர் எடுக்கணும், நடிகராக. மற்ற பணத்தை எல்லாம் நான் கண்டிப்பாக அடுத்தவங்களை கொடுக்கணும் தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன். என் பையனுக்கு நான் சேர்க்க மாட்டேன், என் பையனுக்கெல்லாம் சேர்க்க வைக்க, எனக்கு பையனுக்கு ஒரு வீடு நான் இப்போயே கட்டிட்டேன்,
எனக்கு அந்த பையனுக்கு ஒரு வீடு, நான் அவன் வீடு இல்லாத நிற்கக்கூடாது இல்லை. கண்டிப்பாக என் பையனுக்கு ஒரு வீடு, பிரம்மாண்டமான வீடு, அது ரொம்ப பிரம்மாண்டம், யாரும் கட்ட மாட்டாங்க அந்த மாதிரி. செங்கல்பட்டில் கட்ட, செங்கல்பட்டில் எல்லாம் என்னோட செல, என்னோட எல்லா காசு தான், என்னோட உழைப்பு தான், கிட்டத்தட்ட யாரும் கட்ட முடியாது. மைண்ட் இருக்கணும், காசு இருக்கக்கூடாது. ஒரு பெரிய ஒரு அற்புதமான வீடு கட்டுறேன். எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க அந்த வீட்டுக்கு? செலவே அதுக்கு இன்றைக்கும் வேலை நடந்துட்டுருக்கு, அதான் நான் வர முடியல. ஓகே, இன்றைக்கு வரைக்கும் வேலை நடந்துட்டுருக்கு. பெரிய வீடு, பெரிய வீடுனா ஒரு கேசல் மாதிரி இருக்கும் வீடு. கேசலா? கேசல் மாதிரி இருக்கும். சூப்பர். நான் வந்து எனக்கு என்ன, நான் ஃப்ரான்ஸில் நான் அந்த வாழ்க்கை வாழ்ந்ததுனால நம்ம வந்து ஒரு இதே வாழ் இந்தியாவில் வந்து இந்தியன் வாழ்க்கை நம்ம வாழக்கூடாது. அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இருக்கும். ரொம்ப இல்லைனா கூட, இது நான் கட்டி போன கூட 200 வருஷம் என்னோட பேர் சொல்லும் அந்த பில்டிங் எனக்கு. ஒரு புரியுதா? இது யார் கட்டினது, யார் கட்டினது, யார் கட்டின, இந்த நான் கட்டுற பில்டிங்கை வந்து புதுசு இல்லை. இப்போ கட் ஒரு 300 வருஷம் பழைய பில்டிங் கட்டினேன். ஓகே, ஆன்டிக், ஆன்டிக்ஸ், ஆன்டிக் பில்டிங். ஓகே, கட்டின்னு இருக்கேன். ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இந்த ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு, எனக்கு ஒரு ஹாப்பி. நான் கட்டிட்டேன், அது வரைக்கும் தான் என் பையனுக்கு என் லிமிட்டேஷன். அது வரைக்கும் தான் நான் கட்டி வச்சுட்டு பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து என் ஹெல்த்துக்காக கொஞ்சம் வச்சுப்பேன். எனக்கு தேவையான ஹெல்த் எனக்கு மட்டும், என் பையனுக்கெல்லாம் இல்லை. வச்சுக்கிட்டு என் அக்கௌண்ட்டில் வந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரி, ரொம்பலாம் கொஞ்சம் ட்ராவல் வரைக்கும் நான் பணம் வச்சுக்கிட்டு அந்த கிராமத்தில் நான் சாகணும்னு ஆசை. எனக்கு எனக்கு சத்தி பிறகு நிறைய பேர்லாம் தேடினு வரக்கூடாது. சிம்பிளாக நான் மேக்ஸிமம் அந்த சம்பாரித்த பணத்தை வந்து நிறைய பேருக்கு கொடுக்கணும்னு எனக்கு அந்த ஹேபிட் கடவுளாக கொடுத்தது எனக்கு. அப்புறம் வந்து அந்த அந்த சினிமா விட்டு நான் விலகி என் நான் வந்துட்டால் நிறைய பேர் வருவாங்களே ஆக்டிங். இப்போ இப்போ கோடம்பாக்கத்தில் போங்க, நிறைய பேர் நடிக்கிறேங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் ஆர்டிஸ்ட் தான், ஆக்டுக்காக தான் அந்த கனவோடு தான் வராங்க. அங்கே வந்தோடனே ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆகிடுறாங்க. இப்போ என்ன என்னத்துக்கு, நான் என்னத்துக்கு வந்தேன், நாசரோட தம்பின்னு தான் கூப்பிட்றாங்க இல்லை. அதனால் நான் ஒரு 5-6 வருஷம் வேலையிட்டேன், அடுத்தவன் ட்ராவல் பண்ணுவான் இல்லை. ஃப்ரீ தான் நான் சாவரிக்கும் 7 வயசு இருக்கும் நடிச்சுக்கிட்டு இருந்தால் அது வேலையே இருக்காது எனக்கு. கேட்டால் சினிமா கலைன்னுவாங்க, அதான் சும்மா எல்லாம் ஒரு 5 வருஷம் எனக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு நம்ம நான் வந்துட்டு அடுத்தவங்களுக்கு நம்மளுக்கு வழி கொடுக்கணும் நடிக்கிறதுக்கு. சூப்பராக சொன்னீங்க. இல்லை இல்லை, என்னோட மனசில் என் படத்தை சொல்கிறேன், நான் வந்து கண்டிப்பாக பண்ணமுன்னா பேட்டி கொடுக்குறேன். அப்படி பெரிய நடிகர் தான் நீங்கள் வந்து கேட்கலாம், என்ன சார் அப்போ போய் சொன்னீங்க இது இப்படி தான், அப்படிலாம் இல்லை. எனக்கு ஒரு ஆசைகள் இருக்குது. நான் வந்து கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கணும், இப்படி ட்ரெயினில் வரணும், பஸ்ஸில் போகணும், ஃப்ளைட்லேயும் போகணும், எல்லா கூடயும் பேசணும், மார்க்கெட் போகணும், இதெல்லாம் என்னோடய வேலை. உங்களுக்கு புரியுதான்? அதெல்லாம் நான் தவிர்க்க விரும்பலை. நான் ரொம்ப நல்ல சோஷியலான ஆள், எனக்கு எல்லோரும் நிறைய பேர் பழக்கம். அதனால் வந்து என்னோடய இப்படி தான், அப்படி நிறுத்தினா தான் என் பையன் உழைப்பான். நீல் பேலன்ஸில் வச்சுட்டா என் பையன் நான் சொல்லுவான், எங்கள் அப்பா வீடு மட்டும் கட்டி கொடுத்தாரு, நம்ம உழைக்கணும், அவன் உழைச்சா தான் அவன் ஒரு ஃப்ரூட்டை சாப்பிட முடியும். புரியுதா? அவன் உழைச்சா தான் அவன் சாப்பிட முடியும். நான் உழைச்சி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் காலி பண்ணிட்டு நடுத்தரில் வர்றதோடு அவன் உழைக்கணும். ஒரு உழைப்பு வந்து ஒரு மனிதர்களுக்கு ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்கிறீங்க? என்னோட பாலிசி அது மாதிரி. நான் நிறைய படிக்கல, நான் ஆனால் இருந்தாலும் ஒரு 30 கண்ட்ரி ட்ராவல் பண்ணியிருக்கேன். நிறைய கண்ட்ரி எனக்கே தெரியாது, எவ்வளோ கண்ட்ரி ட்ராவல் பண்ணேன்னு. அதனால் என் பையன் அவன் உழைச்சி, நான் நினச்சா அவன் சிட்டிசன் கூட ஆகலை, அவன் சிட்டிசன் வச்சுட்டுருக்கேன் கையில். இல்லை, அது எனக்கு வந்தது என்னோட போயிட்டோம். நீ உழைக்கணும், நீ ஓடணும், நீ மரத்து மேலே ஏறணும், நீ மாங்காய் பிக்கணும், நீ சாப்பிட்டா தான் அது இனிப்பாக இருக்கும். புரியுதா? நீ எட்டு வந்து கொடுத்தேன்னு வச்சுக்க, நீ அது உனக்கு இனிப்பாகவே இருக்காது. என் அது அதோட ப்ரின்ஸிபல்லாக இருக்கேன் நான். என் பையனுக்கு இன்றைக்கி கூட நான் ஆடம்பர செலவுலாம் பண்ணல, நான் கஷ்டத்தை காமிக்கிறேன். கஷ்டம்னு தெரிஞ்சு பசங்களை வளர்த்தா தான். அவர் என்ன பண்ணுறாங்க இப்போ வந்து? அவன் வந்து 9th படிக்கிறான். 9th ஸ்டாண்டர்ட். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். கொஞ்சம் லேட் மேரேஜ் எனக்கு, செகண்ட் மேரேஜ் எனக்கு. அதனால் வந்து அவனை ரொம்பலாம் சேர்க்கலை, ரொம்பலாம் சேர்க்கலை. நான் வந்து கம்ஃபர்டபுள் லைஃப்பில் தான் இருக்கேன். அப்படி நாசர் கவனிக்கலை, அவன் கவனிக்கலாம், அதெல்லாம் எனக்கு வந்து நான் இப்படி வாழணும். ஒரு வாழ்க்கை இருக்குது, நான் சராசரியாக வாழ மாட்டேன். எனக்கு ஒரு வாழ்க்கை, இப்படி தான் வாழணும், இப்படி தான் சாப்பிட, எல்லாருக்கும் இருக்கும்ல. சில பேருங்க வெறும் கார்லேயே போகணும், ஃப்ளைட்லேயே போகணும், அதெல்லாம் ஆசைகளே இல்லை. அது ஒரு ஒரு விமானம்ன்றது ஒரு என்ன சொல்கிறது, அது விமானம் தான். சில பேருங்க அதுக்கும் ட்ரீமு, போகிறவங்களுக்கே ட்ரீம் தான் நிறையா இல்லை.
இப்போ என்ன சில சில வந்து கம்ஃபர்டபுள் வாழ்க்கை நம்மளுக்குள்ளே தேர்ந்தெடுத்துக்கணும், ஒரு லிமிட்டேஷன் தான் அதுக்கணும். கம்ஃபர்டபுள்னா அப்படி அப்படி நம்மளுக்கு வீட்டுக்கு வீட்டுக்கு தேவையான கம்ஃபர்டபுள், நான் வீடு கட்டுறது என் பையனுக்கு அவ்வளோதான். இப்போ நான் ஒருத்தன் நான் ஒரு வீடு கட்டியிருக்கேன், இப்போ என் வீடு கட்டுறது என் தம்பி பேரில் தான் கட்டியிருக்கேன், மென்டலாக இருக்கான்ல மென்டலி அவன் மேலே தான் கட்டியிருக்கேன், நாளைக்கு அவனும் தெருவில் விட்டுருவான், அவன் பேரில் தான் கட்டினேன், அது இன்றைக்கே பிரச்சனையாக வருது. சரி அதுக்கப்புறம் பற்றி பேசலாம். என்ன சொல்ல வரேன்னா, நம்ம எவ்வளோ அள்ள முடியும் கையில் அவ்வளோதான் அள்ளணும். எல்லாமே கிடைக்குதுனாலலாம் எதுவுமே நிற்காது. என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக கரெக்ட். அதனால் என் லைஃப் வந்து எனக்குள்ளே தான், வெளியெல்லாம் ஒன்றும் அப்படியெல்லாம் இல்லை. சூப்பர் சார், இன்னும் நீங்கள் நிறைய படங்கள்லாம் நடிக்கணும். கண்டிப்பாக. லியோக்கு அடுத்து விஜய் சார் கூட நடிச்சிட்டீங்க, அடுத்து இல்லை படம் வருது, இப்போ நிறைய படம் வருது. நிறைய படம் வருது. நான் இப்போ கமிட் பண்ணிக்கல. பண்ணிக்கல? ஆமாம் ஆமாம். எனக்கு எனக்கு தகுந்த மாதிரி கதை இல்லை. லியோ படம் சின்ன கதை தான். இப்போ அடுத்தது வேறு வேறு ஸ்டெப் ஒன்றும் இல்லை. ஜிவி டூ பார்த்தீங்களா? நான் பண்ணது பார்க்கல. அந்த மெயின் கேரக்டர் பண்ணேன். கிட்டத்தட்ட நாசர் மாதிரி நடிச்சிருக்காங்க நிறைய பேர் சொன்னாங்க. கிட்டத்தட்ட இல்லை, நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் நான் வாய்ப்புகள் வந்து சினிமா போய் வாய்ப்புகள் போடுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு. சில நாலஞ்சு படம் பண்ணேன், அது ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு, சின்ன சின்ன படம் தான். ஓகே, ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு. ஆமாம், இனி வர படம் வந்து பெரிய படமாக நான் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வரும் சார், அதோடைய வாழ்த்துக்கள். ஓகே, தேங்க்யூ. அண்ட் உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி, வந்ததுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. வி ப்ளே சேனலுக்கு பாருங்கள், தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். இன்றைக்கி நம்ம ஷோவில் நடிகர் ஜவஹர் கூட பேசி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி இன்னொரு செலிபிரிட்டியோட மீட் பண்ணுறேன். அன்டில் தென், டேக் கேர். இட்ஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் தாஷ்வி சுப்ரமணியம். தாட்டா.